ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல நம்ம நிறைய கதைகளை பாக்குறோம். ஒரு சில கதைகளுக்கு நான் ரொம்பவும் பில்டப் கொடுப்பேன், ஏன்னா அந்த கதை உண்மையிலேயே நல்லா இருக்கும், புதுசா இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு என்கேஜிங்கான ஸ்டோரியை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருத்தருக்கு அடிக்கடி வர ஒரு கனவு, ஒரு அழகான இளவரசி தூங்கிட்டு இருக்க மாதிரி, அதாவது ஸ்லீப்பிங் பியூட்டி. அந்த கனவுல அந்த அழகிய அவர் எழுப்ப ட்ரை பண்றாரு, ஆனா ஒரு தடவை கூட எழுப்பினதே கிடையாது. தன்னுடைய இளமை காலம் முழுக்க இந்த கனவு மறுபடியும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் புரியாம குழம்பிட்டு இருந்த ஹீரோக்கு அவர் பரம்பரையை சேர்ந்த ஒரு பழமையான சொத்து, அதாவது ஒரு பெரிய அரண்மனை அவர் கைவசம் வந்து சேர்த்து, அது ஒரு சாதாரண அரண்மனை கிடையாது, அது ஒரு அமானுஷமான அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவர் மீளவே முடியாத ஒரு சாபத்தால ஆட்கொள்ளப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு அடிக்கடி வர கனவுக்கும் அந்த அரண்மனைக்குள்ள இருக்க ஏதோ ஒரு ரகசியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ அவர் மாட்டின அந்த சாபத்துல இருந்து தப்பிக்க அவர் அந்த அரண்மனைக்குள்ள இருக்க ரகசியத்தை கண்டுபிடிச்சாகணும். அவர் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சாரா, அவருக்கு கிடைச்ச அந்த சாபத்துல இருந்து தப்பிச்சாரான்ற கதைய பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட சொன்ன கதை தான் தி கர்ஸ் ஆஃப் தி ஸ்லீப்பிங் பியூட்டி. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனால தான் வீடியோஸ்ல கொஞ்சம் டிலே இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு, ஸோ பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெக்கவர் ஆயிடலாம். இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா தன்னந்தனியா நடந்து வந்துட்டு இருக்காரு, காலில் செருப்பு கூட இல்ல, சம வெயில் அப்படியே நடந்து வராரு. அந்த நட்ட நடு பாலைவனத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரெண்டு சிலைகள் தூண் மாதிரி நின்றுட்டு இருக்கு, அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெட் இருக்கு. ஆக்வர்டா இருக்குல்ல, சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பெட்டு கிட்ட போறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான இளவரசி மாதிரி இருக்காங்க, டிரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, ப்ளூ கலர்ல. அப்படியே பொறுமையா உட்காந்து பக்கத்துல கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறா போல திடீர்னு பயங்கரமான தலைவலி, அப்படியே தலையை பிடிச்சின்னு துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு. இது ஒரு கனவு. இப்போ இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ தாமஸ். இந்த கனவு இவருக்கு அடிக்கடி வரும், டெய்லி பேசிஸ்ல கூட வரும். இப்ப அப்படியே பயந்து எழுந்துக்கிறாரா, அப்படியே மறுபடியும் பெட்லயே படுத்துக்கிறாரு. இங்கதான் டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைட்டில் கார்டுல பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்டர்பிங்கான இமேஜ் எல்லாம் காட்டுறாங்க, சில சாத்தான்களை காட்டுறாங்க, அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. சோ இப்படியே டைட்டில் கார்டு முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோ தாமஸ காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இவருக்குன்னு வீடு இடம் எல்லாம் கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட் கூட தான் ஒரு சின்ன ரூம்ல தங்கிட்டு இருக்காரு, ரொம்ப ஏழை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மட்டமான அபார்ட்மெண்ட். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் ஒன்று வந்துட்டு இருக்காரு, ஏதோ ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. அந்த அடிக்கடி ஒரு கனவு வருதுல, அதுல வந்து அரண்மனை தான் இப்ப வரைஞ்சிட்டே இருக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு வராரு. எப்படிதான் அந்த கச்சிரமான வீட்டுல இருக்கேன்னு எனக்கு தெரியல, சரி இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டிக்கு இருக்கு வரையான்னு கூடும்போது நம்ம தாமஸ பத்தி சொல்லணும்னா அவருக்கு வெளி உலகத்துக்கு போறதே பிடிக்காது, அவர் அவர் பாட்டுக்கு தனிமையிலே இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். ரொம்பவும் டிப்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதை தான் அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே இந்த நாலு சவத்துக்குள்ள அடைஞ்சு உட்காந்ததுன்னா டிப்ரெஸ்ஸா தான் இருப்பேன், கொஞ்சம் வெளியில வான்னு சொல்லும் போது அவர் கேட்க மாட்டாரு, நான் வரலடா அப்படின்னு. இப்ப அணுகிராதிரி பாத்தீங்கனாலும் அதே கனவு தான். அதனால அவர் ரெகுலரா பாக்குற ஒரு டாக்டர் கிட்ட போய் பாக்குறாரு, அவங்களும் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா இப்பெல்லாம் அந்த கனவு வரும்போது நான் அடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம என் மேல பல டீமன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லும் போது, தம்பி ஓவரா யோசிக்காதீங்க, நீங்க இருக்கிறது நாலு செவத்துக்குள்ள, அதுலயே பெயின் ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏரே இல்லாம இருக்கீங்க, அதனாலதான் இப்படிலாம் ஆகுது. கொஞ்சம் வெளியில போங்க, சில மனுஷங்க கிட்ட பேசுங்க, அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள உட்காந்து வரையிறத வெளியில உட்காந்து வரீங்க ஃப்ரெஷ் ஏர்லன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. சோ அதனால வந்து இவர் என்ன பண்றாருன்னா ஒரு அழகான ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு கால் வருது, அந்த கால் எடுக்கலாம் போன எடுக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு புதருக்குள்ள ஒரு வெள்ள ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு போற மாதிரி சும்மா ஒரு செகண்ட் காட்டுறாங்க. இவர் வந்து அதை பெருசா எடுத்துக்கல, டக்குன்னு போன் அட்டன் பண்றாரு. அந்த போன்ல ஒருத்தங்க பேசுறாங்க, என்ன சொல்றாங்கன்னா உங்க நேம்ல ஒரு சொத்து மாத்த வேண்டியது இருக்கு, உடனே லா ஆஃபீஸ்க்கு வாங்கன்ற மாதிரி சொல்லும் போது என்னது என் பேர்ல சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்க்கும் போறாரு. அப்போ அங்க இருக்க ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா கேசர் கார்டன் அப்படின்ற ஒரு பெரிய மாளிகை ஒண்ணு இருக்கு, அதை வந்து உங்க அங்கிள் கிளைவ்ன்றவர் உங்க பேருக்கு எழுதி கொடுத்திருக்காரு. இதை கேட்ட தாமஸ்க்கு ஒரே ஆச்சரியம், அவருக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது, இதனா புதுசா அங்கிள், அதுவும் இவ்வளவு சொத்து இருக்கிற ஒரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கும் போது, ஆமாப்பா அப்படிதான் டாக்குமெண்ட்ல போட்டிருக்கு, அவர் இறந்துட்டாரு அதனாலதான் இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு வந்திருக்குப்பான்னு சொல்லிட்டு சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல போட்டோ இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோடது, பார்த்தோன்னா மிரண்டு போயிடாரு. என்னன்னா அவர் கனவுல வந்த அதே மாளிகை தான் அங்க இருக்கு. இப்ப கூடவே அவங்க அங்கிள் கொடுக்க சொன்னதா ஒரு லெட்டரும் அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட வருது. இப்போதைக்கு இவர் ஒண்ணுமே புரியல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. அப்படியே வெளியில வர்றாரு, ஒரு நிமிஷம் நின்று எப்படி அவர் இறந்தாருன்னு தெரியுமான்ற மாதிரி கேட்கும் போது, அது வந்து அவர் வீட்டுக்கு வெளியில ஒரு ஏரி இருக்கு, அதுல வந்து அவர் இறந்து போய் கிடந்தாரு, இதை வந்து சூசைட் தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே ஒரு பயத்தோட எச்சை முழுங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி முழுங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா அவர் ரூம்க்கு வந்துறாரு, அங்க வந்து அந்த அங்கிள் கொடுத்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அதுல அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நம்ம பரம்பரையில உன்னையோ என்னையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக டிசைட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நம்மள பிரிச்சு வச்சிருந்திருக்காங்க. நான் அந்த அரண்மனையை கிட்டத்தட்ட 40 வருஷமா பாத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் என்னால முடியாது, நீ தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி அந்த லெட்டர் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப யோசிச்சு பாக்குறாரு, சரி ஓகே யோசிச்சிட்டே இருக்க வேணா அங்க போய் பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்புறாரு. அப்படி கார்ல போயிட்டே இருக்கும்போது அந்த லெட்டர்ல சில பின் குறிப்புகள் எல்லாம் இருக்கு, நீ அந்த கேசர் கார்டன் அதாவது அந்த அரண்மனைக்குள்ள போனா சில ரூல்ஸ்ங்க இருக்கு, அதுக்கு நீ கண்டிப்பா ஒபே பண்ணி தான் ஆகணும், அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிக்கிற முழு உரிமை இந்த கேசர் பிளட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, அதாவது நம்ம பரம்பரையில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த அரண்மனையை அனுபவித்துக்க
பண்றதுக்கான உரிமை இருக்கு. அதுக்கப்புறமா அந்த அரண்மனையில இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீ ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு இடத்த தவிர. அந்த இடம் அந்த அரண்மனையில இருக்க ஒரு பேஸ்மெண்ட். அதை நம்ம முன்னோர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக லாக் பண்ணி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த ரூமை மட்டும் ஓபன் பண்ணிடாதன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டுருக்கு. இப்ப நேரம் அந்த கேசர் கார்டனுக்கு வந்துட்டாரு. வந்து பாக்குற ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை, ஆனா கூடவே கொஞ்சம் பீதியா தான் இருக்கு தலைவனுக்கு. நேரம் வந்து அந்த டோர் கிட்ட வராரு. இவருக்கு இன்னும் அந்த சாவி எல்லாம் வந்து சேரல. சொத்தே நம்ம பேருக்கு வந்துச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு சாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராடை வச்சு உடச்சு உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா ரொம்பவும் பிரம்மாண்டமான பழைய பொருட்கள் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம செவுத்துல கிறுக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நடந்து போறாரு. அந்த வீடு பாத்தீங்கன்னா பல வருடங்களா யாருமே யூஸ் பண்ணாத ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மேனிக்யூ பொம்மைகள் இருக்கு. மேனிக்யூனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கடையிலாம் வெளியில் நின்று இருக்கோம் பொம்மைங்க, அந்த மாதிரி பொம்மைங்க நிறைய இருக்கு. ஆனா அதை பாக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்படியே தேடிட்டே இருக்கும் போது திடீர்னு மேல சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. அங்க வந்து பாக்குறாரு ஒரு கதவு, அது பாட்டுன்னு டங்கு டங்கு நடிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு டைம்ல வந்து ஓப்பன் ஆகும் பாருங்க, அந்த கேப்ல ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பயந்தே போயிடுறாரு. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்கும் போது ஒரு பொண்ணு டார்ச் அடிச்சு நின்றுட்டு இருக்கா. ஹலோ யாருங்க நீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் நேற்று ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு, அது நான் தான், நீங்க தானே தாமஸ்ன்ற மாதிரி எல்லாம் கேட்டோம். இவரும் சரி பேசிட்டேன். அணிக்கும் அந்த பொண்ணு கனவுல வராங்க. ஆனா இந்த தடவை பாலைவனம் கிடையாது, ஒரு அழகான காடு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் போய் கிஸ் பண்ண உடனே அந்த பொண்ணு ஏஞ்சிக்கிறாங்க. இது வரைக்குமே வந்த கனவுகள்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இந்த கனவு மாதிரியே தெரியல, இவருக்கு ரொம்ப ரியலா இருக்க மாதிரி இருக்கு. அவகிட்டயே சொல்றாரு, இந்த மாதிரி நான் தாமஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து பிரேயர் ரோஸ் அப்படின்ற ஒரு நேம சொல்றாங்க. நீ என் தலைக்குள்ளதான் இருக்கன்ற மாதிரி சொல்லும் போது நீயும் என் தலைக்குள்ளதான் இருக்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. நீ ஏன் என் கனவுல வரன்னு கேட்கும் போது என் கனவுலயும் நீ வரன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நான் கனவுல மட்டும் கிடையாது ரியல் லைஃப்லயும், அதாவது பிசிக்கல் லைஃப்லயும் உன் பக்கத்துல தான் இருக்கேன். உன்னுடைய முத்தத்துக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு கொடூரமான ஒரு சவுண்ட். இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பார்த்து பயப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்காரு தெரியுமா, அவருடைய பெட்ஷீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு எழுந்து வர மாதிரி இருக்கு. பெட்ஷீட்ல திறந்து பார்த்தா ஒரு கொடூரமான மான்ஸ்டர், அவர் நெஞ்சை புடைச்சுக்கிட்டு வெளியில வந்து கத்துற மாதிரி இருக்கு. அடிச்சு புடிச்சு எழுந்துச்சா அதுவும் ஒரு கனவு தான். அப்பதான் காலிங் பெல் யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா வெளியில ஒரு ஆள் நிக்கிறாரு. அவர் இந்த வீட ரெனோவேட் பண்றதுக்காக வந்திருக்காரு. சோ எலக்ட்ரிசிட்டி உலாகுது, அதாகுது இதாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான லிஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் போது, நானே காசு இல்லாம இந்த வீட்டை வித்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன், என்கிட்ட காசு கேட்கறேன்னு சொல்லிட்டு, சரி இந்த வீட்டை பத்தி என்ன ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப வியடா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, இந்த வீட்டை சுத்தி ஏகப்பட்ட பேர் காணாம போயிருக்காங்க. ஆனா போலீஸ்க்கு இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸும் கிடைச்சதுல, அதனாலதான் உங்க அங்கிள் கூடவே தப்பிச்சிட்டு இருந்தாரு. இப்ப கூட பாருங்க, உங்க அங்கிள் மர்மமான முறையில தானே இறந்து போயிருக்காருன்னு போது, ஐயோ அப்படின்னு அந்த வீட்டை விற்க முடியாதான்னு கேட்கிறாரு ஹீரோ. அது உங்க கஷ்டம் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவரே வந்து சரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பாத்துலாம், முதல்ல லைட் வேணும்ன்றதுக்காக பேஸ்மெண்ட்ல போயிட்டு மெயின் பாக்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணி ஒரு வழியா கரண்ட் வர வைக்கிறாரு. அப்படி லைட் ஆன் ஆன உடனே அந்த இடத்துல ஏதோ ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கு, வந்து பாக்குறாரு ரெட் கலர்ல லைட் வேற எரியுது. அந்த ஷெல்ஃபே பாத்தீங்கன்னா ரொம்பவும் பழமையா இருக்கு, ஒரு பழமையான கத்தி இருக்கு. அந்த ஷெல்ஃப்ல ஒரு பட்டன் மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அமுகி பாக்குறாரு, எதுவுமே ஆகல. அப்படியே தள்ளி கிள்ளி பாக்குறாரு, எதுவுமே ஓபன் ஆகல. சரின்னு சொல்லிட்டு என்னடா இது ரொம்ப வியர்டா இருக்கு, சரி ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி பட்டன அதாவது டீடைல்ஸ் ஏதாவது பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அங்க அந்த ஊர்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியோட டீடைலும் தெரியும். இந்த மாதிரி கேசர் கார்டனுடைய டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும்னு அங்க இருந்த ஆள் ஒரு மாதிரி மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரு தேடி வந்த ஃபைல் கிடைக்குது, அதெல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட், இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அதுல சின்னதா ஒரு நோட் பேட் பேப்பர் இருக்கு, அதுல இருக்கிறதெல்லாம் படிக்கிறாரு. அப்படியே ஏதோ ஒன்று ரெகனைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு அவருக்கு மயக்கம் வருது. வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விடுறாரு. பார்த்தா சில உருவங்கள்லாம் இவர் கண்ணுக்கு தெரியுது. கட் பண்ணா இப்போ ஓகே நார்மல் ஆயிட்டார் போல இருக்கு. ஒரு கார் கிட்ட யாருக்கோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து அன்னைக்கு சாவி கொடுத்துட்டு போனான் தெரியுமா, அவதான். அவ பேர் வந்து லிண்டா. இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும் போது, யார் நீ, எதுக்காக வந்து எங்க ப்ராப்பர்ட்டிஸ வந்து நீ ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த துண்டு பேப்பர் கிடைச்சதுல அதை எடுத்து காட்டுறாரு. இதுல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் நீ அன்னைக்கு பேப்பர்ஸ் கொடுத்தல அதுல இருந்து ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒண்ணு, எங்க ப்ராப்பர்ட்டிஸ் நீ ஆக்சஸ் பண்ணிருக்க எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது அதை புடுங்கிக்கிறாங்க. அவங்க உனக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது, இப்ப இவரே வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இந்த மாளிகையில வேண்டாம், இதை வித்துட்டு முதல்ல நான்
இருந்து கிளம்பணும், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு போது இப்பதான் அவங்க சொல்றாங்க அந்த அரண்மனையில தான் என் தம்பி காணாம போனான். கடந்த 125 வருஷத்துல கிட்டத்தட்ட 57 பேர் அந்த அரண்மனைக்குள்ள காணாம போயிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க பரம்பரை பரம்பரையா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி மறைச்சிட்டு இருக்கீங்க, அதை நான் கண்டுபிடிக்காத விட மாட்டேன்னு போது இங்க பாருங்க எனக்கே இப்படி ஒரு பரம்பரை இருந்ததுன்னு சொல்லிட்டு நேற்று தான் தெரியும். அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் வந்துட்டு தானே போயிருக்காங்க, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு வயிற்ற புடிச்சுக்கிட்டு அப்படியே பொத்துனு விடுறாரு. என்னன்னு பார்த்தா இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, இவங்க தான் லிண்டா தான் கூட்டு போறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, டக்குன்னு கட் பண்ணி கன உலகத்தை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இளவரசி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க, நீ இருக்கிற லேண்டு, அதுக்கப்புறம் நீ நான் எல்லாரும் ஒரு சாபத்துல மாட்டிருக்கோம். இந்த சாபம் போகணும்னா நீ வந்து எனக்கு கிஸ் பண்ணி எழுப்பணும் கனவுல இல்ல ரியல் உலகத்துல. அதை நீ பண்ணினாதான் சாப விமோச்சனம் கிடைக்கும். ஆனா அதை தடுக்கிறதுக்குனே வந்து ஒரு டீமனியா விட்டுட்டு போயிருக்காங்க, அது பேர் தான் வெயில்டு டீமன் அப்படின்னு ஒண்ணு நேத்து என் கனவுல வந்தது அதுதானா அப்படி மாதிரி கேக்குறாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நீ என்ன விட்டோ இல்லனா உன்னுடைய லேண்ட விட்டோ தள்ளி போனா உனக்கு மோசமான வழி ஏற்பட்டு நீ இறந்து போயிடுவ, அதே தான் எனக்கும் நடக்கும். அப்படி ஒரு சாபம் இதுன்னு சொல்லும் போது என்னது உன்ன விட்டா அப்பனா நீ வந்து கெய்சர் கார்டன்ல தான் இருக்கியான்னு கேக்கும் போது, ஆமா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன எழுப்பணும்னா கெய்சருடைய வாரிசால மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கதவையும் திறக்கிறதுக்கு கெய்சர் பிளட்டுக்கு மட்டும் தான் பவர் இருக்கு. இப்ப நீ முடிச்சுக்கணும், தயவு செய்து இங்க இருந்து போ அப்படின்னு சொன்னோம்னு டக்குனு அவங்க வீட்டுல ஏந்துக்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம லிண்டா தான் கூப்பிட்டு வந்து இங்க படுக்கலாம் வச்சிருக்காங்க. சரி ஓகே, எழுந்துட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்க பண்ண ரிசர்ச் எல்லாம் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான் லூக்னு சொல்லிட்டு, அவன் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு டேருக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அதை தான் கடைசியா பார்த்த விட்னஸ் சொல்லிருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ள தான் போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவன் காணாம போயிட்டான். இவன் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரு இந்த வீட்டுக்குள்ள காணாம போயிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா இந்த வீட்டுடைய சில வரலாறு சொல்றாங்க. இந்த கெய்சர் ஃபேமிலியில இருக்க ஜென்ரேஷன் தான் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா இந்த அரண்மனையை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லாருடைய மரணத்திலயும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அது ஒண்ணு, இந்த அரண்மனையை அழிக்க பாத்திருக்காங்க, அதுக்கப்புறமா இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த அரண்மனைக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லும் போது, இப்ப நீ என்ன சொல்ல வர, நானும் கடைசி வரைக்கும் இந்த அரண்மனையிலே சாகணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கர்ஸ் ஒன்னு இருந்ததுன்னா அதை பிரேக் பண்ணதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா கனவுலதான் அந்த பொண்ணு கர்ஸ் சொல்லி அமைச்சிருக்கல, இந்த பொண்ணுக்கு அது தெரியாது. அதனாலதான் உங்க அங்கிள் எழுதின லெட்டரை நான் கேட்டுட்டே இருந்தேன், இன்கேஸ் அதுல கண்டிப்பா நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கு உங்க பிளட் லைன் கூட அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொன்ன பிளட் லைன் நான் சொன்னேன் மாதிரி கேட்டுட்டு தட தடன் எழுந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு ஓடிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. கூடவே இவங்களும் போறாங்க. நேரா போயிட்டு ஒரு அலமாரி மாதிரி ஒண்ணு பார்த்தாருல ஷெல்ஃப், அந்த இடத்துக்கு தான் இப்ப கூட்டு வந்திருக்காரு. சோ அவங்க அங்கிள் எழுந்த லெட்டர் எடுத்து பாக்குறாங்க நம்ம ஹீரோயின். சோ இவர் எழுந்தது படி பார்த்தா இதுக்கு பின்னாடி தான் ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறாங்க. போயிட்டு வர என்ன பண்றீங்க, இதெல்லாம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், இப்போ பிளட் லைன் சொன்ன உடனேதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. சோ அங்க இருந்த கத்தி எடுத்து அவர் கையில சின்னதா ஒரு ஹோல் பண்ணி ரத்தத்தை வர வச்சு, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருந்திருக்கும், அதை பிரஸ் பண்ணி இருந்திருப்பாரு, ஆனா ஓப்பன் ஆயிருக்காது. இப்ப ரத்தத்தோட பிரஸ் பண்ணும் போது அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள போய் பாக்குறாங்க, ஒரு பெரிய சீக்ரெட் ரூம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பழைய பொருட்கள், இந்த சூனியம் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்க இருக்கு. ஏடாது இந்த இடமே எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போது அந்த புக் பாத்தீங்கன்னா சீல் ஆயிருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் போயிட்டு டபக்கு நவுத்துறாங்க, ஈ இது சீல் பண்ணிருக்கிறது ஒரு ரீசன்காக, எதுக்கு பிரிச்சுன்ற மாதிரி கேட்கும் போது ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட டீடைல்ஸ் அதுல எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இதோட ஹேண்ட் ரைட்டிங் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அங்கிளுடையது தான், அந்த லெட்டர்ல இருக்க அதே ஹேண்ட் ரைட்டிங் தான். அங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்க நிறைய டீடைல்ஸ் வந்து ரொம்ப ஏன்சியன்டான ஒரு லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க, இவங்களுக்கு புரியல. அதை பாத்துட்டே இருக்கும் போது திடீர்னு உள்ள இருந்து சவுண்ட் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வே மாதிரி போகுது, அங்க ஒரு பெரிய டனல் மாதிரி போயிட்டு இருக்க போல இருக்கு, அதுல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வருது. இந்த சவுண்ட் கேட்கவே பயமா இருக்கு, முதல்ல நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வெளியில வராங்க. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த மேனிக்யூ பொம்மைங்க, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கொஞ்ச தூரம் நகர்ந்து நிக்குதுங்க. ஒரு ஒரு தடவை இவங்க திரும்பும் போதும் பக்கத்து பக்கத்துல அந்த பொம்மை வந்துட்டே இருக்கு. இப்ப ஒரு கட்டத்துல இவங்க காலை பூச்சி அந்த பொம்மை இழுக்கும் பாருங்க, எல்லா பொம்மைக்கும் உயிர் வந்து துரத்த ஆரம்பிக்குது. இவங்க தப்பிச்சா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வரும்போது பார்த்தா இந்த பக்கமும் பொம்மைங்க இந்த பக்கமும் பொம்மைங்க நல்லா லாக் ஆயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, சத்தமே போடாம எஸ்கேப் ஆயிடலாம்னு பாக்கும்போது அவ்வளவுதான் அந்த பொம்மைங்களுக்கு உயிர் வந்து புடிச்சு இழுக்க ஆரம்பிக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தான் அட்டாக் பண்ண பாக்குதுங்களே தவிர இவன் அட்டாக் பண்ணல, ஏன்னா இவன் தான் வந்து அந்த கெய்சர் பிளட் ஆச்சு. சோ அந்த பொம்மைங்களை அங்க இருந்து தட்டி விட்டுட்டு எப்படியோ வந்துடுறாங்க. எப்படியாவது வெளியில போனோம்னு பார்த்தா ஹால்ல ஏகப்பட்ட பொம்மைங்க ரெடியா நின்றுட்டு இருக்குங்க இவங்களை பிடிக்கிறதுக்காக. சரி அப்படியே பொறுமையா பூந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொம்மையிலும் பூந்து போயிட்டே இருக்கும் போது கடைசியா காலை பிடிச்சிக்குவோமே. அது மட்டும் இல்லாம அந்த புக்கை வந்து வெளியில விட மாட்டேதுங்க. ஆனா அதுங்களெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில ஓடி வராங்க. அப்போ ஒரு கார் வந்து நிக்குது, யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரிச்சர்ட். சீக்கிரவாங்க சீக்கிரவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு அவர் வேகமா போறாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க, இவரும் வந்து இந்த பேய்கள் எல்லாம் பத்தி ரிசர்ச் பண்றவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்படி உள்ள கூட்டு போன உடனே நம்ம இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஒரு ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க, அதுவும் அந்த கெய்சர் கார்டன்ல இருக்க அந்த மாளிகையை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்த லென்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, இதெல்லாம் இந்த மாதிரி டீமன்ஸ் கூட பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டும் போது அதுல ஏகப்பட்ட உருவங்கள் தெரியுது. அதுக்கு பேரு ஜின்னு சொல்றாரு. என்னது ஜின் அப்படின்னு கேட்கும் போது இந்த உலகத்துல
மூணு பீயிங்ஸ் இருக்கு. ஒன்னு ஏஞ்சல்ஸ், ஒலியால உருவாக்கப்பட்டவங்க. அடுத்து மனுஷவங்க, கிளேல உருவாக்கப்பட்டவங்க, அதாவது மண்ணு. மூணாவதா இந்த ஜென்ஸ், இதுங்க நெருப்பால உருவாக்கப்பட்டதுங்க. இது அந்த மாளிகை ஃபுல்லா இருக்குன்னு இவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறான். அது காரணம் என்னன்னா, சோ அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்தாலே நான் செத்து போயிடுவேன்ற மாதிரி சொல்லும்போது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரிச்சர்டுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவனுக்கும் அந்த சாபம் இருக்கு, அந்த பில்டிங்கை விட்டு இவன் வெளியில வந்தானாலே இவன் செத்து போயிடுவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது சூப்பரா இருக்கு இதுன்ற மாதிரி அவர் கலாச்சிட்டு இருக்காரு. உங்க கார் கீ கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு. அப்படியே அந்த புக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வானத்தை பார்த்து அவங்க அங்கிள் அசிங்க அசிங்கமா திட்டுறாரு. அடே அங்கிள், எவ்வளோ ட்ரிக்கா உன் மேல இந்த சாபத்தை என் பக்கம் திருப்பி விட்டாடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டே இருக்காரு. அப்பதான் அந்த புக்கை புரட்டி பார்க்கும் போது ஏதோ ஒன்னத்தை பாத்துறாரு, வேக வேகமா ஓடி வராரு உள்ள. இப்பதான் அந்த புக்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி அந்த பொண்ணுடைய ஒரு டிராயிங் அண்ட் டீடைல் எல்லாமே இருக்கு. என்னோட அடல்ட்ஹுட் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கனவு என்ன போட்டு தாக்குது, இந்த வீடு இதெல்லாமே வருது. அது மட்டும் இல்லாம ரோஸ் கனவுல வந்து என்ன சொன்னா, அவளுடைய உடம்பு அந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ தான் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, அவளை நான் கிஸ் பண்ணா அவ உயிர் தெழுந்துடுவா, ஆனா அதை தடுக்கிறதுக்குனே ஒரு டீமன் உள்ள இருக்கு, அதுதான் இந்த டீமன் சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறான். இந்த டீமனை தான் நான் கனவுல ரீசெண்டா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிச்சர்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு தெரியும், இது ஒரு சைத்தான், இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல வந்து வேல் டீமன் தான் சொல்லுவாங்க, இதுதான் அந்த வீட்டுல நடக்கிற சம்பவங்களுக்கு எல்லாம் ரீசனா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு எழுப்பிட்டோம் அப்படின்னா இந்த கர்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம்ன்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே புரட்டி பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏன்சியன்ட் லாங்குவேஜ் இருக்கு, இதை யாரு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போறதுன்ற மாதிரி ரிச்சர்ட் கேட்கும் போது டக்கன் ஹீரோயின் சொல்றாங்க, அதுக்கு எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு சைனாக்காரன், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் மாதிரி இந்த பேய்ங்க விஷயத்துல பயங்கரமா டீகோட் எல்லாம் பண்ணுவான். அவங்க கிட்ட அந்த புக்கை கொடுக்கும் போது இது ரொம்ப ரொம்ப ஏன்சியன்டான லாங்குவேஜ், இதை டீகோட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நான் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, என்ன கொஞ்சம் ப்ராசஸிங் டைம் ஆகும், அது வரைக்கும் இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க ஆல்ட் ஆகுறாங்க. இங்க கட் பண்ணி அந்த கேசர் கார்டனை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் இருந்தால கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன் எழுதிட்டு போனானே, அவன் வந்திருக்கான். தாமஸ் தாமஸ் கத்திட்டு என்ன பண்றான், வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான். ரூம் ரூமா தாமஸ் தாமஸ் கத்திட்டு போறான். அந்த பொம்மைங்க எங்க பார்த்தாலும் இருக்கு, அந்த பொம்மைங்க என்னன்றது நமக்கு தான் தெரியும். இப்ப அவன் நடந்து போயிட்டே இருக்கும் போது பின்னாடி ஒரு பொம்மை நிக்குது. அந்த பொம்மை பாக்கிறதுக்கே ரொம்ப வேடா இருக்கு, ஏன்னா நெஞ்சில இருந்து ஒரு தலை, தலை தனியா இருக்கு. இப்ப அப்படியே போயிட்டு பொறுமையா தொட போகும்போது பொம்மை கண்ணுல இருந்து ஒரு வண்டு மாதிரி வருது, அதை பார்த்து கீழே விடுறாரு. அதோட தலை உருண்டு வந்து அவர்கிட்ட விடும் பாருங்க, கண்ணு திறந்து வர பார்க்கும். அந்த தலையை தூக்கி போட்டு நேரா நம்ம தாமஸோட பெட்ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிக்கிறாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொம்மை வந்து அவர் மேல விழுந்து அப்படியே ஒரு கதற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே சோகமா உட்காந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை பத்தி கேட்கும் போது அவர் எல்லா டீட்டெயிலும் சொல்றாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, எனக்குன்னு ஒரு காதல் இருந்தா அவ உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டா, போகும்போது கூடவே என் வாழ்க்கையும் கொண்டு போயிட்டா, என் சந்தோஷம் போச்சு, இங்க என் வேலை போச்சு, எனக்கு நீங்க யாருமே இல்லை, அதனாலதான் நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன். அவ போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொண்ணையும் நான் நினைச்சு கூட பாக்கல, ஆனா இந்த ரோஸ் மட்டும் டெய்லி கனவுல வந்துட்டு இருப்பா, அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிங்க காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஏகப்பட்ட இமேஜஸ் வருது. அந்த ரோஸோடைய முகம், அவளுடைய முகத்தை சுத்தி நிறைய நீடில்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா அந்த டீமனு, இவனை எங்கேயோ கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் கதற மாதிரி சவுண்ட் எல்லாம் பயங்கரமா கேக்குது. அந்த ரோஸ் வந்து ஏந்திர ஏந்திரன்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஆக்சுவலி இது வந்து ஒரு கனவு மாதிரி, அந்த சைனாக்காரன் தான் எழுப்பிட்டு இருக்கான், ஏந்திரங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த லாங்குவேஜ் வந்து டீகோட் பண்ணிருக்கான். இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் மீனிங் கொடுக்கக்கூடிய மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நிறைய இருக்கு, இருந்தாலும் நான் பண்ணதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க முன்னோர்ல ஒருத்தர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெவில் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டதாகவும் அதனால அவங்க ஃபேமிலியே படாத பாடு பட போறதாகவும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு வெர்ஜின் பிரைட வந்து இப்லிஸ்க்கு பலி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்த மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதாவது இப்லிஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிச்சர்ட் சொல்றாரு. இஸ்லாம்ல இப்லிஸ்னா டெவில், அதுதான் வந்து கடவுள் உருவாக்குன ஆதாமுக்கு மண்டியிட சொல்லும் போது முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ண டெவில். டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு, அது பேரு அசசல்ல அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, இந்த குரான் பைபிள் இது ரெண்டுமே ஒண்ணுதான், இப்ப பாத்தீங்கன்னா ஃபேக்ட் அண்ட் சிமிலாரிட்டிஸ் எல்லாமே ஒன்னா இருக்கும், என்ன பேர் தான் மாறி இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, அப்பனா என் பாட்டனுக்கு முப்பாட்டம் வந்து இந்த டெவிலுக்கும் ரோஸ்க்கும் நடுவுல ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான் போது, ஆமா ரோஸை வந்து அந்த சாத்தானுக்கு பலி கொடுக்கலான்னு இருந்திருக்காங்க, அதனாலதான் சில நீடில்ஸ் எல்லாம் வச்சு அவளை தூங்க வச்சிருக்காங்க, ஒரு என்டர்னல் ஸ்லீப், அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஏந்துக்கவே கூடாதுன்றதுக்காக தான் ஒரு டீமனை காவலுக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேசர் பிளட்டால தான் இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆக முடியும்ன்ற மாதிரி எல்லாம் போட்டுருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வயிற்று வலி ஆரம்பிக்குது அந்த டீமன் மூலியமா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போயிட்டு ஹீரோயினுக்கு அவன் வீட்டை விட்டு தள்ளி இருக்காங்கல்ல ரெண்டாவது நாள்ல, முதல்ல அங்க கூட்டு போனோம்னு சொல்லிட்டு இவனை கார்ல போட்டு கூட்டு போறாங்க. அப்படி இவன் கூட்டு போகும்போது இப்ப அந்த ரோஸ் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணு வந்து கனவுல வரா, சீக்கிரம் டைம் இல்லன்றா, ஒரு பக்கம் அவளை நம்பிடவே நம்பிடாதன்ற மாதிரி வேற சொல்றா, இவனை வேற யாரோ கட்டி போட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா அந்த அரண்மனை கிட்ட வந்துட்டாங்க, வெளியில போத்துன்னு விழுறான். முதல்ல இந்த அரண்மனைக்குள்ள போகணும்
போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வெளியில ஒரு கார் இருக்கிறத பாக்குறான். இது அந்த கான்ட்ராக்டரோட இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி உள்ள வந்து தேடி தேடி பாத்துட்டு கடைசியில அவனோட பெட்ரூம்க்கு வந்தா ஒரே ரத்தமா இருக்கு, பொம்மைங்களோட பார்ட்ஸ் தான் இருக்கே தவிர பாடி இல்ல. இப்பதான் இவனுக்கு புரியுது, இங்க வந்து இறக்குறவங்க காணாம போறவங்க எல்லாருமே தான் அந்த பொம்மைங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ்வளவுதான் வேற வழியில ரிச்சர்டை வந்து அந்த இடத்துக்கு கூட்டினு வர அந்த ஷெல்ஃபுக்கு அவர் வந்து படிச்சு பார்த்துட்டு ஓகே இதுக்குள்ளதான் இது இருக்கான்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் சொல்றாங்க. எங்க பாரு போலீஸ்க்கு கால் பண்ணா கண்டிப்பா நான் ரெண்டு மூணு நாள் ஜெயில வைப்பாங்க, இந்த வீட்டை விட்டு போனா என்ன ஆகுன்றது உனக்கே தெரியும்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அப்ப உள்ள போய் பாத்துலான்ற ரிச்சர்டு டக்குனு இவனும் ஓபன் பண்றான். உள்ள வந்தோம் பா செம்மையா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சில மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதாங்க இதை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெப்பனை கொடுக்குறான் சுத்தி மாதிரி. ஆனா அவர் பாக்கெட்ல இருந்து கன் எடுக்கிறாரு. யோ நினையா பேய் ஓட்டுறவனா வேற ஏதாவது கன் எல்லாம் வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு அவரு. சரி ஓகே இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருந்தது, சங்கிலி வச்சு மூடப்பட்டிருக்கும். எப்படியாவது அந்த பொண்ணை தூக்கத்துல இருந்து எழுப்பி ஆகணும், சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை உடைக்கிறாங்க. அப்படி உடைக்கும் போது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கையை காட்டுறாங்க, அது தூக்கத்துல இருந்து முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இவங்க மூணு பேரை உள்ள போயிட்டே இருக்கும் போது திடீர்னு கருப்பா ஒரு உருவம் இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம்ல சில மந்திரங்கள்லாம் சொல்றாரு, அது பயந்து ஓடிடுது. இப்ப என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. வந்து பார்த்தா ஏகப்பட்ட பொம்மைகள் இருக்கு, மேல துணியால மூடப்பட்டிருக்கு. பொறுமையா ஆளுக்கு ஒன்னு ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அதுதான் உங்களுடைய தம்பி. இப்ப அப்படியே பொறுமையா தொடலான்னு கிட்ட போனா அதுங்க எல்லாத்துக்கும் உயிர் வந்து இவங்களை போட்டு செம்மையா அட்டாக் பண்ணிட்டே இருக்குங்க. ஆனா மறுபடியும் திருப்பி இவங்க அட்டாக் பண்றாங்க சுடுறாங்கன்னா என்ன ஆகுதுன்னா அது உடஞ்சதுக்கு அப்புறம் பொம்மையா மாறிடுது, அதுல உயிர் இருக்க மாட்டுது. அந்த மாதிரி அடிச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் இங்க பண்ணிட்டே இருக்கும் போது அந்த சைனா காரனை காட்டுறாங்க, அதை டீகோட் பண்றவன். அதுல புதுசா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் டீகோட் ஆகுது போலகுது. அதை பார்த்து இவன் மிரண்டு போறான். கட் பண்ணி மறுபடியும் அங்க காட்டுறாங்க, இங்க பொறுமையா உள்ள போறாங்க. அங்க ஒண்ணு பார்த்தா நம்ம ஹீரோட கனவுல வருதுல ஒரு டீமன், அந்த டீமன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதோட கையை தான் இப்ப நமக்கு காமிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க வெளியில இருக்கிற பொம்மைங்க அது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதே இதுங்க தான். வாங்க இதை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவசரப்படுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு நீயும் நானும் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அவன் போயிட்டு ரோஸை தேடிட்டோம் அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான பண்றாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ரிச்சர்ட் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பாக்குறாரு. கன் எடுத்து சுடலான்னு ட்ரை பண்றாரு, ஆனா அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இப்ப அப்படி திரும்பவும் பாருங்க, இப்பதான் மூசா காட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் வந்ததுன்னா இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னு போது ரிச்சர்ட் கேக்குறாரு, நீ தான் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கியான்னு போது ஆமா, இந்த இடத்துக்கு வர ஒவ்வொரு சாதாரண மனுஷனுடைய சோலும் எனக்கு தான் சொந்தமானது, அதை வச்சு நான் இதெல்லாம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த லேண்ட்ல ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு, இந்த சாபம் இந்த இடத்துல உருவானதுல இருந்து நான் தான் இங்க பாதுகாத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் உங்களை மாதிரியான நார்மல் கண்ணுங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ண வராங்க. அப்படியே இதோட பவரை யூஸ் பண்ணி ரெண்டு பேரோட கழுத்தையும் நெரிக்குது. ஆமா எங்க அந்த கேசர் ஃபேமிலி பையன்ற மாதிரி கேட்கும் போது இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அங்க ஒரு ரூம் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ரோ ஸ்லீப்பிங் பியூட்டி இந்த இடத்துல தான் இவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷங்களா. அவங்க படுத்துட்டு இருக்க இடமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஷனால வந்து பாதுகாக்கப்பட்டு அவங்க ஏந்திருக்கவே கூடாதுன்ற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கு. இவன் போயிட்டு பொறுமையா அந்த கேஜ் எல்லாம் ஓபன் பண்றான், அதுக்கப்புறம் வந்து கிஸ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு ஏந்துக்கவே இல்ல. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஒரு விஷயம் உனக்கு தெரிய வருது, அந்த லெட்டர்ல இருந்த ஒரு விஷயம் பிளட் லைன் அப்படின்ற வேர்ட் தெரிய வருது. சோ பிளட்டை வச்சுதானே இவன் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். சோ டக்குன்னு என்ன பண்றான்னா இவன் லிப்பை இவனே கடிச்சு பிளட் வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கிஸ் பண்றான். இப்ப அவளுடைய லிப்ல அந்த பிளட் பட்ட உடனே டக்குன்னு ஏஞ்சி உட்காடுறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தூங்கினா போல இருக்கு. இப்ப அப்படியே பாக்குறா, ரொம்ப வியடா பாத்துட்டு இருக்கா. தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்றா. இப்ப கிஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வரும்போது குடுப்பானுங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், அப்படியே கண்ணு பிளாக் ஆகுது. இப்ப விரலால ஒரு அடி தான் ஹீரோக்கு, போத்துன்னு கீழே விழுந்துறாரு. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பா நடக்கும். ஆக்சுவலி நீ எனக்கு தேவைப்படுறன்ற மாதிரி சொல்லி கட் பண்ணா இங்க அந்த பேய் அது வந்து நம்ம ஹீரோயின் கிட்டயும் ரிச்சர்ட் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா இந்த சாபத்தை நீங்க உடைக்க பாத்துருப்பீங்க, அதனால என்ன ஆகும் தெரியுமான்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பேய கத்துது. என்னன்னா பின்னாடி இந்த ரோஸ் அதோட நெஞ்சுக்குள்ள கைய விட்டு அதோட ஹார்ட் அப்படியே வெளியில எடுத்து அப்படியே பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே தள்ளாடிட்டு வெளில வந்து கத்துறாரு, அவ தான் கெட்டவன்னு சொல்லிட்டு கத்தும் போது ஹீரோயினுக்கு சமக்கம் வருது. வேக வேகமா அடிக்க போறாங்க. அவ ஒரே புடியில புடிச்சு கீழே தள்ளி, உன்னை என்னால கொலை பண்ண முடியும், ஆனா நான் என்னென்னலாம் பண்ண போறேன் நீ பாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல பாக்குற. அப்படியே அவளோட உருவம் வந்து கருப்பு புகையா மாறுது, கூடவே நம்ம ஹீரோவுடைய உருவமும் வந்து கருப்பு புகையா மாறுது. இங்க கட் பண்ணி அந்த சைனா காரனை காட்டுறாங்க. அவன் டோட்டலா இப்பதான் கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணிருக்கான். அதுல கடைசியான ஸ்டாண்ட்ஸ் அவ படிக்கிறான், எங்க பரம்பரைக்கே ஒரு சாபம் இருக்கு, எங்க ரத்தத்துல கெட்ட டீமன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க பரம்பரை பிளட்டால மட்டுமே விடுதலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான அரக்கிய விடுதலை பண்றதுக்காக தான் அதுங்க எங்களுடைய உடம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணும், முதல்ல கனவுகளை கொடுக்கும், அதுக்கப்புறம் உடம்புல வலிகள், இது எல்லாமே அந்த அரக்கிய வெளியில கொண்டு வரதுக்காக நம்ம மேல பண்ணப்படுற சதிகள், ஆனா நம்ம உசாரா இதுல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படி தப்பு
தப்பிக்கல, இந்த அரக்கிய மொட்டை நம்ம எழுப்பி விட்டோம், அதுதான் இந்த உலகத்துக்கான அப்பாக்கலிப்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் படிக்கிறான். அங்க அப்படியே அந்த ரோஸை காட்டுறாங்க, அப்படியே வந்து எதோத்துல நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காரு, அவர் உடம்புல இருந்து ஏகப்பட்ட சோல்ஸ் எங்கெங்கயோ பறந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே இந்த பொண்ணை பாக்குறாங்க, சைக்கோவா, அப்பாக்கலிப்ஸ்க்கு ரெடியாடா மனுஷங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த படத்தையே முடிக்கிறாங்க. புரிஞ்சுதா? இவதான் மெயின் வில்லி, மெயின் டீமன். இவ வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கெய்சர் ஃபேமிலி வந்து ரொம்பவும் பாடுபட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து ஸ்லீப்பிங் பியூட்டி அது இதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் எழுப்பி விட்டுக்கிறாரு. சோ இந்த படம் உண்மையிலே நல்லா இருந்தது. ஃபேமிலியா பாக்கலாம், எந்த ஒரு சீன்ஸுமே கிடையாது, தமிழ்ல எல்லாம் கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ் தான். கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா புரியும். சோ ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான சூப்பர் சூப்பர் படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போட்டு காட்டுங்க, அவங்களும் பாக்கலாம்ல. சோ மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். டாடா, பை பை.